இலை செய்தியை பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக ஓபிஎஸ் உடன் இணைந்து தேர்தலை சந்திக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி அணியினர் திட்டவட்டமாக கூறியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தொடர்ச்சியாக இன்று காலை அதிமுகவினுடைய இரண்டு தரப்பாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் ஆகிய இருவரையுமே இன்று பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அதே போல தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சி டி ரவி ஆகியோர் இணைந்து இன்று இருவரையுமே சந்தித்தார்கள். சுமார் இரண்டு பேருடன் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இதில் ஒரு முக்கியமான விஷயமானது பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இந்த ஒரு இக்கட்டான சூழல் தற்போது பாஜக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தரப்புக்கு ஆதரவு தெரிவித்தால் இன்னொரு தரப்பு வந்து அது மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் தற்போது ஓபிஎஸ் உடன் இணைந்து நீங்க இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒரு பதிலளிக்கும் விதமாக திட்டவட்டமாக ஓபிஎஸ் உடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில தங்களுடைய வேட்பாளரை முன்னிறுத்தியே இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும், நீங்கள் ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இருந்தால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கிறது. இந்த தகவலை தற்போது ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திலும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவருடைய தரப்பிலிருந்து பாஜக தற்போது எந்த மாதிரியான கருத்து முடிவெடுக்கிறதோ அதற்கு நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தினால் நான் என்னுடைய வேட்பாளரை வந்து வாபஸ் பெற செய்கிறேன் என்ற அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் கருத்து சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க எனக்கு தயக்கம் ஏதும் இல்லை என்று அவர் கூறியதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் தற்போது எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு தான் தற்போது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இன்று சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த நடைபெற்ற பேச்சுவார்த்தையில இது தொடர்பாக, அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையில தற்போது அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வி அடைந்திருப்பதாகவே பாஜக வட்டார்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக டெல்லியில இது தொடர்பாக நேற்று வந்து ஒரு முக்கியமான ஆலோசனையில பாஜக தலைவர் அண்ணாமலை தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பலரை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில இன்று அதிகாரப்பூர்வமாக இன்று தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று காலையே இரண்டு தரப்பிலுமே வந்து சந்திப்புகள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையில பாஜக ஒரு முயற்சி மேற்கொண்டாலும் அந்த முயற்சி என்பது தற்போது தோல்வியில அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே தற்போது இபிஎஸ் அல்லது ஓபிஎஸ் யாரையா ஒருவரை தான் வந்து ஆதரித்து தங்களுடைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அப்படின்னா பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க முன்வைச்சிருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத இன்னும் சற்று நேரத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்புல சொல்ல இருக்கிறாரு. தற்போது இருக்கக்கூடிய காலையில் நடந்த அந்த கலை நிலவரத்தின் அடிப்படையில பாஜக நிர்வாகிகள் சொன்ன தகவல் அடிப்படையில ஓபிஎஸ் அவர்கள் தற்போது இதற்கு ஏற்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் உடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வாய்ப்பே இல்லை என்ற ஒரு தகவலை வந்து அண்ணாமலை அவர்களும் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் இந்த முடிவை தற்போது தமிழக தலைவர் அடிப்படையில டெல்லி தலைமைக்கு சொல்லி அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து வரக்கூடிய அந்த செய்தியின் வாயிலாக செய்தியாளர் சந்திப்பு சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. கமலாலயத்தில் செய்தியாளர்கள் தற்போது தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்புக்காக காத்திருக்கிறோம். சிவரஞ்சனி, வேல்முருகன், இந்த சமாதான பேச்சுவார்த்தை என்பது தோல்வி என்கிற சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பது தொடர்பாக பிளான் பி ஆக என்ன முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? அதாவது ஆரம்பத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற முனைப்பு காட்டினாங்க. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதே போல ஓபிஎஸ் அவர்களிடம் இது தொடர்பாக கருத்தை முன்வைத்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட அவர்கள் இரண்டு தரப்புலையுமே இருந்து நாங்க வந்து வேட்பாளரை நிறுத்துறோம், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய வேட்பாளரை பின்வாங்கக்கூடிய எந்த கருத்தையும் நேரடியாக இவர்கள் இடம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. எனவே பாஜக ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய சூழல் தொடர்ச்சியாக இல்லை. ஏன்னா கூட்டணிக்குள்ள இரண்டு வேட்பாளர்கள் இருந்தனா அது கூட்டணி முரண்பாடா மாறிடும் அப்படிங்கிறதுனால கடைசி கட்ட வரைக்கும் அந்த நிலைக்கு வந்து எட்டப்படலை. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கறத அறிவித்தாங்க. அதற்கு பிறகு பாஜக போட்டியில் என்ற ஒரு நிலைப்பாடை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக நடைபெற்ற மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது, அதுல வந்து முடிவெடுத்தாங்க. தற்போதைய விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு திருச்சி அடைந்தனர்.